வெல்கம் டு ஸ்ரீஷா கேஸ்வல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இட்லி சாம்பார் தமிழ்நாடு ஸ்டைல். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு பருப்பு சேர்க்குறேன், 100 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் விசில் போட்டு 3-4 கழுவிட்டு ஊற வச்ச பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். நான் அதோட 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு குக்கரை மூடி நல்லா 3-4 விசில் விடுங்க. குழஞ்சி போகணும் பருப்பு, நம்ம கடைய வேண்டாம், அதுவே குழஞ்சிடணும். வேக வச்ச பருப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், தாளிக்கிற சாமான், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 1 வெங்காயம், 2 தக்காளி, கருகாப்பிலை, 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 லெமன் அளவு புளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பெருங்காயத்தூள், எண்ணெய் தேவையான அளவு. பாத்திரம் சூடு என்னென்னா 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், அதை பொரிய விட்ட உடனே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச மேலே கருகப்பிலை, கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் நறுக்கியிருக்க வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுருக்கேன். டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க காயெல்லாம் உள்ள சேர்த்துக்கணும். இது வதக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எல்லாம் சேர்த்துட்டு புளி, மிளகாத்தூள், தனியாத்தூள் வேணா நீங்க சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம், நான் போடல. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். இது முதல்ல தாளிச்சிடும், திரும்ப வேணும்னா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. வேக வச்ச எடுத்த பருப்பையும் உள்ளே சேர்க்குறேன், தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் வர வரக்கு விடுறேன். காயெல்லாம் கரைஞ்சி போனாலும் நல்லதுதான், டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அது கரைஞ்சா தெரியாது, அப்படி தான் ஹோட்டல்லையும் செய்வாங்க. இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு. இந்த வகையாக இட்லி சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு கார சட்னி, சாம்பார், மிளகாத்தூளோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.